பாவம் புண்ணியம் எல்லாம் பேசுகிற எல்லா மக்கள்கிட்டையும் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பாவம் புண்ணியம் நரகம்லாம் பேசுகிறவங்கள்ட்ட, நீங்கள் இந்த மாதிரி பாலியல் ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேவலப்படுத்தும் போது கூட நீங்கள் பாவத்தை தான் செய்கிறீங்க. அது எப்படி செய்கிறீங்கன்னா, வந்து உலகத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த பாலியல் ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது கே லெஸ்பியன்ஸ் எல்லாம் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போகிறாங்க. அது ஒவ்வொரு நாளும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒருத்தர் ரெண்டு பேராக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது எல்லா நாடுகள்லையும். அது வந்து வளர்ந்த நாடுகளாக இருக்கட்டும், வளரும் நாடுகளாக இருக்கட்டும், பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படுத்துகிற அவமானத்தாலேயும், இல்லை ஒரு கே ஆண் வந்து கொஞ்சம் பெண் தன்மையாக இருந்தால் அவனை 9-9 சொல்லி திருநங்கைன்னு நினச்சி நீங்கள் கேவலப்படுத்துறதால அந்த அவர்களும் வீட்டுக்கு போய் வந்து தற்கொலை பண்ணக்கூடிய நிலைமை இருக்குது. ஸோ அவங்க எவ்வளோ பாவத்தை செஞ்சுட்டு போகிறாங்களோ தெரியல, அதை அவங்கள கேவலப்படுத்துகிற ரீதியாக நீங்கள் வந்து பாவத்தை தேடிக்கிறீங்க, ஒரு உயிரை கொள்றீங்க. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. டைரெக்டாக ஒருத்தனை கத்தி எடுத்து குத்துறது மட்டும் கொலை கிடையாது, இன்டைரக்டாக சமுதாயமாக சேர்ந்து எத்தனையோ பிள்ளைங்களை கொண்டுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கே தெரியும், நீங்க உங்களை நீங்களே கேட்டு பாருங்க, உங்களோட யாராவது படிச்சிருப்பாங்க, உங்க வாழ்க்கையில யாராவது இருந்திருப்பாங்க, ரகசியமாவே இருந்திருப்பாங்க, அவங்க வந்து தங்க மனசுல நடக்கிற விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க, எந்த கஷ்டம் இருந்திருக்கா திடீர்னு செத்து போயிருப்பாங்க. மேபி அவங்களுக்கு இந்த பிரச்சனையா கூட இருக்கலாம். நீங்கள் அவங்க கிட்ட மனம் விட்டு பேசியிருந்தால் தான் அவங்க உங்ககிட்ட வந்து மனம் விட்டு பேச முடியும். இந்த மாதிரி நான் எனக்கு வந்து பெண்கள் மீது ஈர்ப்பா இருக்குன்னு ஒரு பெண் சொல்ல முடியும், எனக்கு வந்து ஒரு ஆண்கள் மீது ஈர்ப்பா இருக்குன்னு ஒரு ஆண் சொல்ல முடியும். தாய் தந்தையருக்கு என்னோட கருத்து நான் சொல்லிக்கிறேன். கஷ்டம்தான் ஒரு சமுதாயத்தில் ஒரு வழியாக வளர்ந்த மக்களுக்கு வந்து தன்னோட பிள்ளைங்க வந்து நான் கே ஒன்று லெஸ்பின்னு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பான்மையை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தையோட எதிர்காலம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆரம்பத்தில் எல்லாமே ஒரு ஷாக்காக தான் இருக்கும். நம்ம வீட்டில் வந்துடக்கூடாது, இப்போ பார்க்குறவங்க கூட நினைப்பீங்க நான் கே ஏற்றுக்கிறேன் ஆனால் என் வீட்டில் வந்துடக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. இதெல்லாம் சகஜம்தான், நம்ம எல்லாருமே தனக்கு இந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு ஊக்கம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பெரிய பெரிய இடங்களுக்கு அவங்க போவாங்க. நீங்கள் அந்த ஊக்கத்தை கொடுக்காத அப்படியா தான், நேற்று கூட எங்கள் அம்மா கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், சின்ன வயசில் எனக்கு கொடுக்க வேண்டிய ஊக்கத்தை கொடுத்துருந்தா நான் சிறந்த ஒரு பரதநாட்டிய கலைஞராக இருந்திருப்பேன், இன்னைக்கு நான் டாக்டராகவே ஆகி உட்கார்ந்துருந்திருப்பேன், இப்போ கஷ்டப்பட்டு நான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எங்கள் அம்மாட்டையும் நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன், அந்தந்த காலகட்டத்தில் நம்பிக்கையும் மூக்கமும் அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுங்க, அதை கொடுத்துருந்தா அவங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய கிரேட் எக்ஸாம்பிள் வந்து கருண் ராமனோட அம்மா, ஃபேஷன் கொரியோகிராஃப். அவரோட அம்மா வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய ஊக்கத்தை கொடுத்தாங்க, இன்னைக்கு ஹீஸ் ஷைனிங். ஓகே, அது வந்து இப்பொழுதைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு. இப்படி பல எடுத்துக்காட்டுகள் இருக்கிறாங்க. அதனால் தாய் தந்தையருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஷாக்கிங் தான் இதெல்லாம். நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு பெரிய ஷாக்காக தான் இருக்கும். அதுக்காக நம்ம பெத்த பிள்ளையை நம்ம வெறுக்க முடியாது. அதால் நீங்கள் வந்து அங்கீகரிச்சிங்கன்னா அவங்க பெரிய இடங்களுக்கு போவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கல்யாணம்ன்ற அந்த மார்க்கெட் இருக்குது தெரியுமா, அந்த சந்தை, அந்த சந்தையில் இந்த பிள்ளைகள்லாம் விற்க முடியாது, அந்த சந்தைக்கு இந்த மாடுகள் வந்து செல்லுபடி ஆகாதுன்றபடியாக தான் நம்ம இவ்வளோ ட்ராமா பண்ணுறோம். எல்லாரும் எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம், அந்த கல்யாண சந்தையில் இந்த பிள்ளைங்களை வித்துடணும், இந்த பிள்ளைங்களை கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கணும், இப்போ ஆம்பளைக்கு ஒரு சீதனம் வரணும், அவனுக்கு வந்து சீர் வரிசை வாங்கிடணும், இவ்வளோ சீர் கொடுத்தாங்க இப்படி கல்யாணம் பண்ணணும்னு பேசுகிறதுக்காக தான் நம்ம கடைசி போராடிட்டுருக்கோம். இது வந்து இயற்கை அழிவுன்னு சொல்கிறவங்கள்ட்ட நான் ஒன்று சொல்லிக்கிறேன். யூரோப்பில் வந்து இன்னைக்கு நேற்று கே மக்களை வந்து அங்கீகரிக்கல, ஐரோப்பிய மக்கள் எப்பயும் அங்கீகரிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு 16 வயசு பொண்ணும் எல்லா ஊர்கள்லேயும் வந்து அந்தந்த வயசுக்கு ஏற்ற கோளாறுல குழந்தை பெற்றுக்கிட்டு தான் இருக்கா. குழந்தை பிறக்கிறது பிறக்கிறதுலாம் இங்கே நிற்கலை. பெண்களுக்கு ஆண்கள் மீது ஈர்ப்பு இருக்கிறதும், ஆண்களுக்கு பெண்கள் மீது இருக்கிறதும், இதால் எங்கேயுமே மாற்றம் வரவும் இல்லை, மாறப்போகிறதும் இல்லை. அது அந்தந்த வயசில் அந்தந்த பாலியல் ஈர்ப்பு வரும்போது அந்த தவறுகள்லாம் நடக்கத்தான் செய்யும். அதுக்கு நீங்கள் வேலி கட்டுங்க. இந்த பக்கம் வந்து இந்த ஈர்ப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதால் உலகம் அழிய போகிறது கிடையாது. குழந்தையே இந்த பூமியில் பிறக்காதுன்னு நினைக்காதீங்க. உங்கள் வீட்டு பையனையும் நீங்கள் கொஞ்சம் சட்டத்திட்டம் இல்லாமல் ஃப்ரீடமாக விட்டு பாருங்கள், ஒரு கையில் ஒரு குழந்தையோட தான் வருவாங்க. அதெல்லாம் வந்து எந்த காலகட்டத்துலேயும் அதுதான் நீங்கள் மாற்ற முடியாத ஒரு விஷயம். ஒவ்வொரு மனிதனோடும் உணர்வு, அந்த பாலியல் உணர்வுக்கு நீங்கள் வந்து அணை போட்டு கட்ட முடியாது. புரியுதா? அவ்வளோதான். அதால் உலகம் அழிய போகிறது கிடையாது. உலகம் அழியும்னா எப்பயும் அழிஞ்சிருக்கும். எப்போ இந்த பூமியெல்லாம் நம்ம வந்து விவசாய நிலமாக மாற்றணுமோ அப்பயே உள்ள அழிஞ்சு போயிருக்கும். காடுகளை வெட்டணுமோ அப்பயே உலகம் அழிஞ்சு போயிருக்கும். வீடுகளை கட்டணுமோ அப்பயே உலகம் அழிஞ்சு போயிருக்கும். இப்போ நிலத்தை தோண்டி அதுக்குள்ளே தண்ணியை தேடி இப்போ போகிறோமோ அப்பயே உலகம் அழிஞ்சிருக்க வேண்டியது. யானைகளை கொண்டுமோ அப்பயே உலகம் அழிஞ்சிருக்க வேண்டியது. கடைசியாக ஒரு காண்டா மிருகம் ஆப்பிரிக்கா நாட்டில் வந்து அந்த விதமான காண்டா மிருகத்தில் அதான் கடைசி இனம், அது இப்போ இறந்து போச்சு.
அந்த மாதிரி ஒரு மிருக இனத்தையும் அழிச்சிட்டு வந்துட்டோம், எத்தனையோ மிருக இனத்தை அழிச்சிட்டோம், அந்த மாதிரி நம்ம எவ்வளவோ அழிச்சிட்டோம். கே மக்களாலையும் லெஸ்பியன் மக்களாலையும் அழிய போறது இல்லை. என்ன இதெல்லாம் வந்து யாருமே மேடையில பேசுறது இல்லை. ஓகே, இதை பேசி இதுக்கு ஆர்கியூமெண்ட் ஃபேக்டோட பதில் சொல்ல யாரும் இல்லாதபடியா என் மக்களை எல்லாரும் கேவலப்படுத்திட்டு இருந்தாங்க. இயற்கை அழிவு நீங்கள் எவ்வளோ பண்ணிட்டீங்க, உலகத்தை அழிக்கிறதுக்கு குண்டு போட்டு எத்தனையோ நாடுகள் அழிச்சிங்க. ஜப்பானில் வந்து என்னென்னமோ குண்டு போட்டு சில ஏரியாலெலாம் மக்கள் வாழ முடியாத அளவுக்கு அந்த கதிர் அலைகள் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த அலைகள் நம்ம உடம்புக்குள்ளே போனால் கேன்சர் வரும். ஹிரோஷிமா, நாகசாகி அப்படின்ற இடங்கள் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் அழிச்சிட்டு இன்னைக்கு வந்து நம்ம வந்து உலகம் இனித்தான் அழிய போகுதுன்னா நம்ம சொல்ல முடியாது. இந்த மனிதர்கள் மனிதர்கள் தான், இவர்கள் நீங்கள் வாழ விடுங்க. எனக்கு நிறைய கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கே அண்ணன் தம்பி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க அம்மா எங்களை பற்றியும் பேசுங்கம்மான்னு. உங்களுக்கெல்லாம் டைம் எடுத்து நான் பேசணுன்றதுக்காக தான் நான் வந்தேன். அதனால் வந்து இது வந்து சின்ன விஷயம் இல்லை, இதுவும் ஒரு பல விஷயம் இதுக்குள்ளே அடங்கியிருக்கபடியா நேரம் எடுத்துக்கொண்டேன். இவ்வேளையில் இந்த காணொலியை வந்து நான் இதில் இந்த இடத்துல கே மக்களை பற்றி பேசுனது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த காலம் மாறும், இந்த அடக்குமுறையில் இருக்கக்கூடிய தமிழ் கே லெஸ்பியன்ஸுக்கு வந்து ஒரு கதவு திறக்கும், அவங்களும் வந்து சாதிப்பார்கள், வாழ்ந்து காட்டுவார்கள். அவங்க வந்து இனிமேல் தான் உங்களுக்கு தெரிய போகுது, இன்னைக்கு தான் அந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கு, இப்போ தான் போன வருஷம் தான் கிடைச்சிருக்கு, இதுக்கப்புறம் தான் அவங்களோட வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதெல்லாம் மாறி வரும், அந்த காலம் வரும் வரை நம்ம காத்திருப்போம். டிக்டாக் மூலியமாக நிறைய கே கப்புள்ஸ் வந்து வெளிவந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு அங்கீகாரமும் கிடைச்சிருக்குது, மக்களும் அவங்கள நேசிக்கிறாங்க. இப்போ வெளிநாடுகளில் வந்து கே திருமணங்கள்லாம் நடக்குது. ஒரு பிராமண கே திருமணம் அமெரிக்காவில் நடந்தது, அது கூட ரொம்ப வைரலாக போச்சு. வருது, மாற்றங்கள் வருது. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, படித்த குடும்பங்கள்லேருந்து ஆரம்பிக்கும் அந்த மாற்றங்கள், சராசரி குடும்பத்துக்கும் அது வரும். அது மாற்றம் ஒன்றே மாறாது தான், அதை என்றைக்குமே நீங்கள் அடக்க முடியாது, அனுப்பிடவும் முடியாது, மாறிக்கிட்டே தான் வரும். அதான் ஹோமோசேபியன்ஸ் நம்ம தொடங்கும் போதே அவங்களேருந்து மாறி வந்த மனிதர் தான் இன்றைக்கி இப்போ உட்காந்து நாகரிகமாக பேசிகிட்டு இருக்கோம். தும்மலை கூட யோசிச்சு தான் தும்புகிறோம், அந்த மாதிரி நாகரிகத்துக்கு நம்ம வந்துட்டோம். இயற்கையாக வரக்கூடிய விஷயங்களையும் நம்ம தடை பண்ணி தான் செய்கிறோம். அதனால் ஹோமோசெக்ஷுவல் விஷயம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நிறைய மாற்றங்கள் வரணும்னா கே மக்கள் வந்து முன்வாங்க, வெளிவாங்க, உங்களோட தைரியமாக நீங்கள் உங்களோட உரிமையை பற்றி நீங்கள் பேசுங்க, நீங்கள் குரல் கொடுக்க, நீங்கள் சொல்ல சொல்லத்தான் நான் இங்கே இருக்கேன், நான் இங்கே இருக்கேன்னு சொல்லத்தான் மாற்றம் இந்த பூமியில் வரும். ஸோ அந்த மாற்றத்தை நீங்கள் தொடர்ந்து நடத்துங்க. இப்போ நான் யூடியூப் சேனல் நடத்துறது கூட அதுக்கு தான், நான் வந்து என்ன பாரு என் லைஃபை பாரு நான் காட்ட வரல. இட் இஸ் ஆல் அபவுட் ஒரு என்ன சொல்ற சர்ட்டன் பிரச்சனைகள் இருக்குது, இதுக்குள்ளேயும் வந்து சர்ட்டன் டேஞ்சர் இருக்குது, எனக்குன்னு ஒரு அபாயங்கள் இதில் நிறைய இருக்குது. என்னென்னா வந்து என்ன இப்போ நிறைய பேருக்கு தெரியும், நாளைக்கு எல்லாருமே என்ன வந்து சந்தோஷமா எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது. என் மேல கோவப்படுறவங்க இருக்கலாம், என் மேல ஆசிட் அடிக்க ஆசைப்படுறவங்க இருக்கலாம், என் வாழ்க்கையை கெடுக்க ஆசைப்படுறவங்க எல்லாம் இருக்கலாம். ஸோ எல்லா அபாயத்தையும் மீறி நாங்கள் இதெல்லாம் வெளியே வந்து சொல்றோம்னா பாருங்க, எப்படியும் மக்கள் இருக்கிறோம், நாங்கள் விசித்திரமானவர்கள் இல்லை, நாங்கள் வந்து விண்ணுலகிலேருந்து வந்தவங்க கிடையாது, நாங்கள் வந்து வேற்றுக்கிரக வாசிகள் கிடையாது. அந்த வேர்ட் நான் ரொம்ப ஆசையாக சொல்றேன், வி ஆர் நாட் ஏலியன்ஸ். ஓகே, நாங்களும் மனுஷங்க தான், நாங்களும் சாப்பிட்றோம், அந்த உணவுக்காக தான் நாங்களும் போராடுறோம், உணர்வுகளுக்காக தான் நாங்களும் போராடுறோம். இது மக்களுக்கு போய் சேரணும். இவ்வளோ நாளாக வந்து உங்கள் வீட்டு கதவை திறந்து வச்சுருந்தீங்க, இன்றைக்கி உங்கள் வீட்டு கதவை திறந்து எங்களோட கதைகளை நீங்கள் கேட்குறீங்க. ஸோ மோர் அண்ட் மோர் கே பீப்புள், லெஸ்பியன் பீப்புள், தமிழ் லெஸ்பியன் கே கப்புள்ஸ்லாம் வந்து பேசணும். நீங்கள் உங்கள் உரிமைக்கு குரல் கொடுங்க. டிக்டாக் செய்கிறது மட்டும் போதாது, வந்து நீங்கள் பேச பேச தான் உங்களோட கதைகள் எல்லாம் வெளியில வந்து இந்த விஷயம் வந்து நார்மல் ஆகும். அண்ட் தட் வில் பி கிரேட். ஸோ அதான் என்னோட கருத்து. மேலும் இந்த கே லெஸ்பியன் விஷயத்துக்குள்ளே நிறைய தட்டுகள் இருக்கு, சின்ன தட்டு பெரிய தட்டுன்னு போயிட்டு இருக்கும். இப்போ நம்ம வெளிப்படையா இந்த இஷ்யூவை பத்தி பேசிக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு செக்மெண்ட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களோட கருத்தை தெரிவிங்க, உங்களோட கேள்விகளை கேளுங்க. உங்களோட கருத்துக்கு நான் எப்போவுமே கடமைப்பட்டிருக்கேன் மக்களே, உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ உங்கள் கருத்துக்காக நான் காத்திருப்பேன் மக்களே. ஓகே, மென்மேலும் வீடியோ போடுவேன். உங்களுக்கு என்னென்னத்தை பற்றி நான் பேசணும் நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் தெரிவிங்க, உங்களுக்காக நான் போடுவேன். ரொம்ப சந்தோஷமாக நான் புடவை கட்டுறதே உங்களால் தான், ஏன்னா இதெல்லாம் நான் வந்து அலமாரியில் வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த புடவை. ஸோ உங்களால் தான் நான் அலங்காரம் பண்ணி சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் வந்து தான் காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் லவ்லி வியூவர்ஸ், ஃபேன்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட், ரஷ்யா, லண்டன், யூஎஸ்ஏ, எங்கெங்கேயோ இருந்து பார்க்குறீங்க. ஸோ லவ் யூ ஆல், ஐ லவ் யூ ஸோ மச். எல்லாருக்கும் என்னோட அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.